புலியை பார்த்து பூனை சூடு போட்டக்கூடாது, புலி புலி தான் பூனை பூனை தான் அப்படின்னு ஒரு சொல்வடை உண்டு தமிழில். அந்த மாதிரி நிழல் வேறு நிஜம் வேறு, ஓகேவா? சினிமான்றது ஒரு கதை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய அனுபவங்களை வச்சுட்டு ஒரு கதாபாத்திரங்களை வச்சு எழுதி எப்படி எழுதி உங்களுக்கு நம்ம கொடுக்குறாருன்னா அது சிறுகதையாகவோ நாகலாவோ நாவலாவோ படித்த அதுக்கு டேக்அவே என்ன என்னன்றது நம்மளுடைய அனுபவங்களோட ஒட்டி பார்த்துக்கும். இது ஓகே இது ஓகே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போவோம், பிடிச்சதுன்னா எடுத்துக்குவோம், பிடிக்கலன்னா அதை விட்டுடுவோம். ஆனால் அது மாதிரியாக வாழணுன்றது நம்ம முயற்சியே பண்ண முடியாது, முயற்சி பண்ணவும் கூடாது இல்லையா? அதேமாதிரி சினிமாவும் கதையிலேருந்து அப்படியே கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு காட்சிகளை வந்து ரியாலிட்டிக்காக நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து என்றைக்குமே நிழல் தான், அது நிஜமாகாது. ஸோ அதிலேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதுவே பண்ணுறோம். ஸோ அந்த சினிமா என்ற கலைவடிவத்தை நமக்கு ரசிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் ஜிமி செக்ஸ்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப் வந்து வேறு, ஓகேவா? ரைட். சினிமாவில் அப்படியே சினிமா மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ரொமான்ஸ் கிடைக்கணும், அந்த ரொமான்ஸ் மூலமாக வந்து ஒரு எனக்கே எனக்கான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நாயகி, அவளுக்கு அந்த காதல் கை குடிச்சா இல்லையான்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இது வந்து மாடர்ன் லவ் சென்னையில் மூணாவது எபிசோட், காதல் என்பது கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜி. இந்த மாடர்ன் லவ் சென்னை சீசனில் ஃபஸ்ட்டு சீசன் இதில் மூணாவது எபிசோடு விரிவான விமர்சனத்தை பார்க்கறது முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான காதல் என்பது கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜிக்கு ஸ்டேட்யூன் வித் மீ. மல்லிகா ரித்துவர்மா அவங்க தான் கதையினுடைய ஹீரோயின். அவங்க வந்து கற்பனை உலகத்திலே வாழறாங்க. அது என்னென்னா சினிமா நிறைய பார்க்குறதுனால ரொமான்ஸ் காட்சிகள்லாம் நிறைய பார்க்கும்போது இப்படி ஒரு மணாலன்னு நம்மளுக்கு வந்து நிற்கணும், இப்படி ஒரு மேன் மை மேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிற்கணும், அவங்க கூட வந்து ஊரை சுற்றணும் உலக சுற்றணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனை இது எல்லாருக்குமே உண்டு. இந்த கற்பனையானது எல்லா இளம் வயதினருக்கும் இருக்கும். படம் பார்த்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குமே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு எல்லோரும் யோசிக்கிறது உண்டு. ரித்துவர்மா மல்லிகா கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது நிறைய இடங்களில் நிராசையாகவே போயிட்டுருக்குது. அந்த காதல் கை குடிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த மாடர்ன் லவ் தேர்டில் காதல் என்பது கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜி எபிசோடுடைய கதை. இதுக்கப்புறம் ஸ்பாயிலர்ஸ் வரும், தயவுசெய்து இதுவரை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒன்றும் எங்கேயும் ஓடுற அந்த எபிசோடு ரிவ்யூ இப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ரிவ்யூவில் நீங்கள் சில விஷயங்களை பேசி தான் ஆகணும், இதுக்காக தனியாக இன்னொரு வீடியோலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ரைட். நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து நம்மளால் வந்து எங்கே போனாலும் இதை பற்றி எழுதிட்டுருக்காங்க, ஸ்பாயிலர்ஸ் படிக்காமல் போகவே முடியல அப்படி அப்படின்போது எங்கேயாவது எப்படியாவது கண்ணில் பட்டுடுது. ரைட். எனிவே, இது வந்து கிருஷ்ணகுமார், ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணகுமார் இதை இயக்கியிருக்கிறார். யாருன்னு கேட்குறீங்களா? ஃபைவ் ஸ்டாரில் கனியா கல்யாணம் பண்ணி ஓடுருவார்ல அவர் தான். நீரவ் ஷாயை ஒளிப்பதிவு செஞ்சுருக்கார் இந்த எபிசோடுக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கார், ஓகேவா? ரித்துவர்மா ப்ளஸ் டூ படிக்கிற ஹீரோயின் அப்படின்போது கொஞ்சம் ஜெருக்கு தான் ஆகிறோம். பட் 19 கிட்ஸ் அப்படின்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவங்களுடைய எல்லா லவ்வுமே புட்டுக்குது, அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து வீணாக போகுது. அதில் எல்லாத்த விட இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபீலிங்கை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிரேக்கப்பில் வந்து ஒரு மெசேஜாக அவன் மேலே தப்பு இருக்கும் இல்லையோ, மெசேஜாக வந்துருமான்னு அந்த தவிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதன் பிறகு அது வந்து காமெடியாக ஆக்கி, ஸோ வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிற மாதிரி இன்னொன்று தமிழ் சினிமா நிறைய ஏகத்துக்கு கொஞ்சம் கிண்டலும் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் சில நிறையா தான், அதாவது நகைமுரணான கிளைமேக்ஸ் தான் இது. நகைமுரணான கிளைமேக்ஸ் என்னென்னா, ஒன்றும் இல்லை, பொதுவாக வந்து ரெண்டாவது பிரேக்கப்புக்கு வந்து அவங்க வந்து சொல்கிற காரணம் வந்து நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடியலன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் என்ன தான் ஜாதியே இல்லைன்னு சொன்னாலும் இது வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து பேசுபொருள் தான், எல்லா இடத்துலையும் அது வந்து வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமோ அதை பேசிகிட்டே தான் இருப்பாங்க. படத்துலேயே வந்து ஜாதியை வந்து ஒருத்தவங்க வந்து குறியீடாக காமிக்கலாம் கூட வேறு ஏதாவது வகையில் நம்மளுக்கு வந்து அதை காமிப்பாங்க. அவங்களுடைய பேச்சு வழக்கிலேருந்து, அவங்களுடைய அவங்க சாமி கும்பிட்றதுலேருந்து, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் குலதெய்வம் சாமி என்னன்னு சொன்னால் இப்போ ஈஸியாக சொல்லுவாங்க. இது டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான். இப்போ நான் வந்து கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வைக்க போகும்போது டக்குன்னு பேர்லாம் வந்து வச்சு அவன் ஃபுல் நேம் என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்காங்களேன்,
எனக்கு மறந்துருப்போம், டக்குன்னு வராது, என்னவா இருக்கும்னு டக்குன்னு வராது. அப்போ வந்து அவங்க ஃபுல் நேம் அது மாதிரி தான், அவங்க நீ என்ன சாமி கும்பிடுவீங்க, குலசாமியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் முடிஞ்சு போச்சுக்காரு. ஸோ இது வந்து இது இதை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு பிரேக்கப் அப்படின்றது அது ஏற்றுக்க முடியல. அது நான் சமூக வலைதளையும் அது வந்து நான் நக்கல் தான் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நிறையா க்யூட்டான விஷயங்கள் நிறையா இருந்தது. இந்த ஆப்பு வந்து டிண்டர் ஆப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து ஆளுங்கள்லாம் செலக்ட் பண்ணி அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே இந்த எபிசோடில் ரொம்ப பிடிச்சது அந்த விஷயங்கள் தான். அது ஒரு ஒரு ஆளாக வந்து பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எல்லாத்தையும் ஒன்று ரொம்ப இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்ட்டு, உங்களுக்கு எந்த டைரக்டர் பிடிக்கும், பாலா சார், ஓ பாலா சார் அப்படின்னு அந்த அந்த இடம் உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. படம்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் யாருன்னு சொல்கிறது, கீழ் தூக்கி போடுறது, அந்த சீன்லாம் ரொம்ப க்யூட் மூமெண்ட். ஏன்னா இப்படி ஒரு 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 த்ரோவில் வந்து அந்த மாதிரியான ரிலீஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரியாலிட்டி யாராவது ஒருத்தவங்க மண்டையில் வச்சு டக்குன்னு புரி வைக்கணும். அது இல்லைன்னா அது வந்து அப்படியே அந்த கற்பனையிலே அதுதான் நிஜம், அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அது பரத்வாஜ ரங்கனை மீட் பண்ணுற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசங்களுக்கு அவர் ரொம்ப அதை எளிமையாக சொன்ன அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. மழையில் போய் ஆடுற மியூசிக் போட்டால் அவனுக்கு வந்து தெரியும், மியூசிக்கே இல்லைன்னா என்ன கொச கொசன்னு ஒரு மாதிரின்ற அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே ஒரு தப்பையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஒரு பைத்தியகாரத்தனத்தையோ நம்ம சொன்னோம்னா அதை டக்குலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்காக புரியாத வரையும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க போய்ட்டு சொல்லுவாங்க, நீ ப்ளூ சட்டை போ, இங்கிலீஷ் பேசுகிற ப்ளூ சட்டை அப்படின்ட்டு போவாங்க அவங்க. பரத்வாஜராங்கன்னு சொன்ன அந்த கோட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஞ்சு நியூ வே டிரெக்டர் ஜேன் லூக் கோடார்ட் அவர் சொன்ன அந்த இது வந்து என்னென்னா, சினிமா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ராட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி சினிமாவை வந்து நீ ஏன் வந்து ஃபீல் பண்ணுற, அது சினிமா அவ்வளோதான், இது அது சினிமா அவ்வளோதான். ஒரு உமனை ஃபுல் ஃபீல் பண்ணால் நீ வந்து கிஸ் பண்ணலாம். அவரே தான் சொன்னது கொடுத்தாரு, ஒரு உமனை ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை கிஸ் பண்ணலாம். ஃபிலிம் எங்கே நீ கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் நக்கலான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு ஃபிலிமோட வந்து கதை சொன்னால் போதும், அதுக்கு வந்து ஆடுற அவசியம் கிடையாது. முன்னுக்கு பின் முன்னால் நம்ம வந்து நான் லீனியில் கூட கதை சொல்லலாம், ஆடுற வேண்டிய அவசியம் கிடையாது. மிடில்லேருந்து ஆரம்பிக்கலாம், எண்ட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஸோ கதை சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்றது அவருடைய கோட். அந்த மாதிரி நிறைய கோட் பண்ணியிருக்காரு. பட் எனிவே அந்த கோட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பட்டுன்னு புரியணும்னா அப்போ இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி டைலாக்கு அதாவது சிரிச்சுட்டு எப்பயுமே பேசுகிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தேடிடும், ஓ இப்போ இந்த டைலாக் சொல்லணுன்ற மாதிரி அந்த தடுமாட்டமும் நல்லா தான் இருந்தது. ஸோ எனிவே அதுக்கப்புறம் வந்து இயல்பாக இருந்தது. ஃபேமிலி அந்த அதாவது மல்லிகாவுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதை வந்து இன்னொன்று இதுதான் வந்து போட்டு நொய் நொய்யெல்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணு போய் மூட் ஆஃப், அதுக்கப்புறம் வெளியே வந்து எனக்கு மோர் கொடுன்னா அவங்க அம்மா வந்து தோக கொடுக்குறண்டிச்சாலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஒருத்தவங்களுடைய பர்சனலில் உள்ளார போய் நோண்டி நொங்கு எடுக்காமல் அதை அப்படியே தனித்து விட்டு அதுக்கப்புறம் அது அந்த பார்த்துக்கிற விதங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட கிருஷ்ணகுமார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமாக்ஸு மழை சீன். அதுக்கு முன்னாடி மின்னலையில் மாடி மாடி அது வரும், இதுக்கப்புறம் அது உள்ளார அது 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 ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து மழை நனையும் போது அந்த கரண்ட்டு போய் அந்த சாங் வந்தது அப்படின்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டூட் பண்ணதும் சரி, மின்னலையுடைய அந்த பியூஜியம் போட்டு மழையில் ரீமாசன் ஆடுறதோட இந்த மிக்ஸ் பண்ணது வந்து ஃபண்டாஸ்டிக். உண்மையிலே அது வந்து ஏன்னா அந்த டைம் கேப்பில் இது வந்துருக்கும், கரண்ட் வந்ததுமே அது ஓடுது. ஸோ பக்கத்து இருக்கிற கத்தனா அதை அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவுக்கு சினிமாவை நம்ம அதே மாதிரி நிறைய சினிமா பார்த்தது வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துருக்கு. நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது நிறைய யோசித்து யோசித்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சாங். அந்த உன்னை என்னை கொஞ்சம் மாட்டி அந்த ஜீப்பில் போகிறது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா வாட் இஸ் த கன்க்ளூஷன் போது அந்த இது வந்து ஒரு பிரேக்கப்பே வந்து நகைமுறை தான். அது என்ன ஆளுங்கன்னு கேட்டதுக்கு வந்து பிரேக்கப் அப்படின்றதுலாம் வந்து காமெடி தான். பட் என்னுடைய திருமணம் காதல் திருமணம் திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க, அம்மா அவங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பயும் என் ஒய்ஃபுக்கு தெரியாது நான் என்ன, நாங்கள் அதை பற்றி பேசுனதே கிடையாது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நிறையா இருக்காதுக்காக அதுக்காக பிரேக்கப் அப்படின்றது அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி அவன் எப்படி அவளை ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. கடைசியில் வந்து அவங்க என்ன சொல்கிறது அவங்க ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றது ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் இதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய க்யூட்டான விஷயங்களை தான் நான் இவங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ எனிவே இந்த படம் ஒரு நார்மலான ஒரு ஃபிலிம் தான். அது
ஒரு ஒரு நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பெண் ரேஷ்மா கட்டலா தான் வந்து இதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் அந்த பிரேக்கப்புக்கான வேல்யூவான காரணங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். மேபி இப்போ முதல் பிரேக்கப்புக்கு ஒரு காரணம் இருக்குது, வலுவான காரணம் இருக்குது, அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, தட்ஸ் குட். செகண்ட் பிரேக்கப் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது தான், இது வந்து சமூக உலகங்களில் எள்ளி நகையாடப்படுது, அதுதான் மற்ற. மற்றபடி ஆஸ் யூஷுவல் ஒரு நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நியாயி. லைஃப் இஸ் மூவ் ஆன், நீங்கள் போக போக, அதாவது உன்னை தேடி நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதுவாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் அதில் நிறையா இருக்கிற பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது லைஃப் இன்னும் ஈஸியராக இருக்கும் அப்படின்றதான் அங்கே சொல்ல விஷயம். எல்லாத்துக்குமே லைனுக்கு லைன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்னால் மற்ற வாழவே முடியாது. காதல் என்பது கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜி. இந்த பார்ட்டுக்கு, இந்த எபிசோடுக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு 5-3. ஓகே, அவ்வளோதான். நிறைய இடத்துல க்யூட் மொமெண்ட்லாம் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டியிருந்தேன். லைவ்லியாக இருந்தது, நான் வந்து ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லைவ்லியாக இருந்தது, துருத்திக்கிட்டலாம் இல்லாமல் லைவ்லியாக இருந்தது, அதுதான் மேட்ரு. நீங்கள் எங்கே, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு திரைப்படம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, எப்போ வேணாலும் மனசு சரியில்லைனா அந்த படத்தை போட்டு பார்ப்பங்க அப்படின்ட்டு. அது எந்த ஃபிலிம் ஆனாலும் இருக்கலாம், அது இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, தமிழ், மலையாளம், அஞ்சல் கொள்ள வேண்டிய கூட இருக்கலாம், எது வாட் எவர் இட் இஸ், ரைட் டவுன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய விமர்சனத்துக்காக வெயிட் பண்ணி பொறுமை காத்து பார்த்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி. கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஏன் பிடிக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொன்னீங்கன்னா அது இன்னும் ரொம்ப லைவ்லியாக சூப்பராக இருக்கும். வேற என்ன, மீண்டும் பேர் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.